எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா செட்டிநாடு மெனுவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். இதில் நம்ம அரிசி உளுந்து இது ரெண்டு தான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டாக வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.5 கப் மாவு பச்சரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1.5 கப் பச்சரிசிக்கு 1 கப் உளுந்து சரியாக இருக்கும். உளுந்து நல்லா பொங்கி வரும். நல்ல குவாலிட்டியான உளுந்தனா நம்ம 3/4 கப் சேர்த்தா கூட போதும். நான் இன்றைக்கி 1.5 கப் பச்சரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அரிசி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். மாவு பச்சரிசி சேர்த்தா தான் நமக்கு வந்து பணியாரம் நிறையா கிடைக்கும். இது ஊறட்டும். நான் இன்றைக்கி கலந்திருக்க அளவுகள் இது வந்து 1 உலக்கு 200 கிராம்னு சொல்லுவோம். 300 கிராம் பச்சரிசிக்கு 200 கிராம் உளுந்து அளந்திருக்கேன். இது ஊறட்டும் நமக்கு நல்லா. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு இன்றைக்கி இதை நல்லா மையாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. அரைக்கிறப்ப தெளித்து தெளித்து தான் நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவு திக்காக இருக்கணும். தண்ணி கூட போயிருச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி கூட இருந்தால் பணியாரம் வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க முடிஞ்ச வர. நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் வேணும்னா கூட அரைச்சிக்கலாம். ஆனால் கிரைண்டரில் அரைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஃபைனாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்க முடியும். பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக கிடைக்கும். அதனால் கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். இதுக்கு நம்ம இன்றைக்கி சில பொருள் தாளித்து கொட்டிக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 1/20 வெங்காயம் இது வந்து 1 கை போல் இருக்கும். அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ வந்து தாளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்க போகிறோம். பணியாரத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் அடுத்ததாக பச்சை மிளகாயும் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் மாவு அரைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டைமில் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான சால்ட் மாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு 2-3 பெரட்டினா போதும். அது வதங்கிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துட்டு உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு தேவைப்பட்டால் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு அரைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் சன்ஃப்ளவர் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கப்போ தான் நம்ம வந்து பணியாரம் போடணும். அதே மாதிரி பணியாரம் போடுறப்ப எண்ணெய் நல்லா முழுகிற அளவு நிறைய எண்ணெய் வச்சுக்கணும். அப்போ தான் பணியாரம் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும் கோல்டன் ப்ரௌனாக. ஒரு பணியாரமாக நம்ம வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டுனுச்சுன்னா நம்ம கரண்டி வச்சு அதை வந்து தனியாக எடுத்து விட்டுக்கணும். இது நம்ம கிள்ளி போடுறப்ப சின்னமாக போட்டால் தான் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். அதனால் போடுறப்ப மினிமம் சைஸில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பணியாரம் போடுறப்ப ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வரும். கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா சைடும் நமக்கு வந்து ஈவனாக வெந்து வரணும். அது வரை இதை நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி, நம்ம சேனலில் வதக்காமல் அரைக்கக்கூடிய சட்னி, உப்பு புளி துவையல், கொத்தமல்லி துவையல் எல்லாமே போட்டிருக்கேன். அந்த எல்லா சட்னி வெரைட்டிஸுமே இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்க சட்னி ரெசிபிஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வெந்து நம்மளோட மசாலா பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபின் உலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.